எந்த ஒரு தாய், எந்த ஒரு தகப்பன் பாவிகளுக்காக குமாரனை கொடுப்பாங்க? நீதிமானுக்காக ஒரு வேலை கொடுப்பாங்க, நல்லவனுக்காக ஒரு வேலை ஒருவன் மரிக்கிறது சரின்னு சொல்லலாம். ஆனா பாவியா இருக்கிற உனக்காக நான் என் குமாரனை கொடுத்துருக்கிறேன்னா எந்த அளவுக்கு உன்னை நேசிச்சிருக்கிறேன்னு பார்த்துக்க. நீ என் குமாரனை காட்டிலும் ஒரே பேரான குமாரன், மடியிலே தவழ்ந்த குமாரன், சர்வமும் அவருக்காக, அவர் மூலமாக தான் உண்டாக்கப்பட்டுச்சு இந்த உலகமே. என்னுடைய ஒரே குமாரனுக்காக உண்டாக்கப்பட்டது. அப்போ என் குமாரனை நான் எவ்வளோ நேசிச்சிருப்பேன், எவ்வளவு என் குமாரனை பார்த்து பார்த்து வளர்த்துருப்பேன், பார்த்து பார்த்து கொஞ்சி கொஞ்சி கட்டி பிடிச்சி. நீ பிள்ளை பார்த்தா ஒரு 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 வருஷம் தான் மடியில் போட்டு தாளாட்டுற, ஆனால் நான் என்னுடைய குமாரனை வருஷ காலங்காலங்களாக செல்ல பிள்ளைய மடியில் போட்டு தவழ்ந்த அந்த குமாரனை உனக்காக பாவிக்காக நான் கொடுத்துருக்கிறேன்னா உன்னை எந்த அளவுக்கு நான் நேசிச்சிருக்கிறேன்றதை புரிஞ்சுக்கின்றார் கர்த்தர். இவ்வளோ தூரம் உனக்காக நான் குமாரனையே கொடுத்துருக்கும் போது நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன், எப்படி கைவிடுவேன் அப்படி சொல்லிட்டு சொன்னா பரவாயில்ல. அடுத்து சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை, கைவிடப்படுவதும் இல்லை. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும், ஆனா நான் உனக்கு ஒரு உடன்படிக்கை பண்றேன், சகல நாட்களிலும் நீ இந்த நாளில் உழுவேன்னு தெரியும், எந்திரிப்பேன்னு தெரியும், திரும்ப உழுவேன்னு தெரியும், எந்திரிப்பேன்னு தெரியும், அதெல்லாம் எனக்கு தெரியும்ப்பா. ஆனால் நீ நிற்கிற நேரத்தில் நான் நிற்கிறதும், நீ விழுகிற நேரத்தில் நான் தூரம் போகிறதுக்கு மனுஷன் அல்ல, மனம் மாற நான் மண்ணு புத்திரன் அல்ல, நான் தேவன் சொன்னதை அப்படியே செய்கிறவே. அதனால் உன்னே உனக்கு வாக்கு பண்ணுறேன், உனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுறேன். என்ன உடன்படிக்கை பண்ண போகிறீங்க? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இது உங்களுக்காக செய்யப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. தாங்க அன்பு, நீ நின்றாலும் விழுந்தாலும் அவர் நின்று கொண்டே இருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கை விடுவது இல்லை என்று கர்த்தர் வாக்கு பண்ணிவிட்டார். மாறமாட்டார், மாறமாட்டார். அந்த அளவுக்கு கர்த்தருடைய கிருபை இறக்கம் தயவு ரொம்ப ஆழமானது. சரியாக கவனியுங்கள்.